सियावर रामचंद्र की, सियावर रामचंद्र की, सियावर रामचंद्र की। மேடையில் வீற்றிருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல், இங்கே மக்கள் நேசிக்கும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களே, அனைத்து வணங்கத்தக்க அவத் பகுதி வாசிகளே, மேலும் இங்கே இருக்கும் அனைத்து ராம பக்தர்களே, பாரத பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று அயோத்தி நகரி தீபங்களால் தெய்வீகமாக இருக்கிறது, கற்பனைக்கு எட்டாததாக இருக்கின்றது. இன்று அயோத்தி நகரி பாரதத்தின் கலாச்சார மீள் எழுச்சிக்கான பொன்னான அத்தியாயத்தின் பிரதிபிம்பமாகும். நான் ராஜ்யாபிஷேகம் முடிந்த பிறகு வந்து கொண்டிருந்த வேளையிலே அப்போது என் மனதிலே கற்பனைகளின் உணர்வுகளின் உணர்ச்சிகளின் அலைகள் எழுந்து கொண்டிருந்தன. நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பிறகு பிரபு ஸ்ரீராமன் அயோத்தி வந்திருந்த போது அப்போது அயோத்தி எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கும், என்ன கோலாகலம் இருந்திருக்கும். நாம் திரேதாயுகத்து அயோத்தியை கண்டதில்லை, ஆனால் பிரபுராமனின் ஆசிகளாலே இன்று அமிர்த காலத்திலே உலகிற்கு அப்பாற்பட்ட அயோத்தியின் சாட்சிகளாக இருக்கின்றோம். நண்பர்களே, நாம் எந்த கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் மரபினர்கள் என்றால், திருநாள்களும் உற்சவங்களும் நமது இயல்பு வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்து வந்திருக்கின்றன. நம் நாட்டிலே எப்போதெல்லாம் சமூகம் புதிதாக ஒன்றை புரிந்திருக்கிறதோ, நாம் அப்போது ஒரு புதிய உற்சவத்தை கொண்டாடுவோம். சத்தியத்தின் ஒவ்வொரு வெற்றியையும் அசத்தியத்தின் ஒவ்வொரு முடிவினையும் மனித சமூகத்தின் செய்தியினை நாம் பலமான வகையிலே உயிர்ப்புடையதாக வைத்து வந்துள்ளோம் என்றால், இதிலே பாரதம் எந்த குறைவையும் வைத்ததில்லை. பிரபு ஸ்ரீராமன் ராவணனுடைய கொடுமைகளின் முடிவினை 1000 கணக்கான ஆண்டுகள் முன்பே செய்துவிட்டார். ஆனால் இன்று 1000 கணக்கான ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட அந்த சம்பவத்தின் ஒவ்வொரு மனித சமூகத்தின் செய்தியும் ஆன்மீக செய்தியும் ஒவ்வொரு தீபத்தின் ஒளியாக தொடர்ந்து ஒளிகூட்டி வருகின்றது. நண்பர்களே, தீபாவளியின் தீபங்கள் நம்மை பொறுத்த மட்டிலே வெறும் ஒரு பொருள் மட்டுமல்ல, இவை பாரதத்தின் ஆதர்சங்கள், விழுமியங்கள், தத்துவங்களுடைய உயிர்ப்புடைய ஆற்றல் ஊற்றுக்கள். நீங்களே பாருங்கள், எங்கெல்லாம் நகரம் விரிந்திருக்கின்றதோ, ஜோதிகளின் இந்த பளபளக்கும் ஒளியின் தாக்கம் இரவின் நெற்றியிலே கிரணங்களின் இந்த பரவல் பாரதத்தின் மூலமந்திரமான சத்தியமேவ ஜெயதேவின் பெருமுழக்கம். இந்த பெருமுழக்கம் நமது உபநிடத வாக்கியங்களுடையது. சத்தியமேவ ஜெயதே நான்ருதம் சத்தியேன பந்தாஹ விததோ தேவயானஹ. இதன் பொருள், வெற்றி என்றுமே சத்தியத்திற்குத்தான், அசத்தியத்திற்கு அல்ல. இந்த இடிமுழக்கம் நமது ரிஷிகளின் வாக்கியங்களின் ராமோ ராஜா மணிஹி சதா விஜயதே, அதாவது வெற்றி எப்போதுமே ராம ரூபமான நல்லொழுக்கத்திற்கே உரித்தாகும், ராவண ரூபமான தீயொழுக்கத்திற்கு அல்ல. ஆகையினால்தான் நமது ரிஷிகள் எல்லாம் பௌதீகமான தீபத்திலும் கூட
விழிப்பு நிலை நிறைந்த ஆற்றல் குறித்து சொன்னார்கள். தீபோ ஜோதி பரபிரம்ம, தீபோ ஜோதி ஜனார்தன. அதாவது தீப ஜோதி பிரம்மத்தின் சொரூபமாகும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த கரைகளின் பிரகாசம் பாரதத்தின் வளர்ச்சி பாதைக்கு ஒளி கூட்டும், பாரதத்தின் மீளெழுச்சி பாதைக்கு ஒளி கூட்டும். நண்பர்களே, இன்று இந்த பவித்திரமான வேளையிலே ஜகஜோதியாக விளங்குகின்ற இந்த லட்சக்கணக்கான தீபங்களின் ஒளியிலே நாட்டு மக்களின் மேலும் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். ராமசரிதமானஸிலே கோஸ்வாமி துளசிதாசர் கூறியிருக்கின்றார், ஜகத்பிரகாசிய ஜகத்பிரகாசிய பிரகாசகராமோ. அதாவது பகவான் ராமன் மொத்த உலகினுக்கும் ஒளி வழங்குபவராக இருக்கின்றார். அவர் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு ஒளி பிழம்பாக விளங்குகின்றார். இந்த பிரகாசம் எப்படிப்பட்ட ஒன்று? இந்த பிரகாசமானது தயை மற்றும் கருணாமயமானது. இந்த பிரகாசமானது மனிதநேயம் மற்றும் கண்ணிய வடிவானது. இந்த பிரகாசமானது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் வடிவானது. இந்த பிரகாசமானது அனைவரையும் இணைப்பது. இந்த பிரகாசமானது அனைவரையும் அரவணைத்து பயணிக்கும் செய்தி தொடர்பானது. எனக்கு நினைவிருக்கிறது பல ஆண்டுகள் முன்பாக, என் சிறுபிராயமாக இருக்கலாம், குஜராத்தி மொழியிலே தீபம் மீது ஒரு கவிதை எழுதினேன். கவிதையின் தலைப்பு என்ன தெரியுமா? தீபம். குஜராத்தியில் இதை திவோ என்போம். அதன் சில வரிகள் இன்று நினைவுக்கு வருகின்றன. நான் எழுதியிருந்தேன், தீவா ஜேவி ஆஷ்னே, தீவா ஜேவோதா, தீவா ஜேவி ஆக், ந தீவா தக்கி ஹார்ஷ், உகுதா சூரஜினே ஹர் கோய் பூஜே, ஏ தோ ஆத்தம் தி சாஞ்சே ஆபே சாத், ஜாத்தே பயே நே பாட்டே அந்தார், மானவ் மனுமா உகே ரக்கோபானுபாவ். பொருள், தீபம் நம்பிக்கையும் அளிக்கிறது, மேலும் தீபம் வெப்பத்தையும் தருகிறது. தீபம் நெருப்பையும் அளிக்கிறது, மேலும் தீபம் ஆசுவாசத்தையும் தருகிறது. உதிக்கும் சூரியனை அனைவருமே பூஜிக்கிறார்கள், ஆனால் தீபம் இருளான மாலையிலும் துணையாக இருக்கிறது. தீபம் தானே ஒளிர்கிறது, தீபம் தானே எரிகிறது, அது இருளையும் கூட எரித்து விடுகிறது. தீபம் மனிதனுடைய மனதிலே அர்ப்பணிப்பு உணர்வினை தட்டி எழுப்புகின்றது. நாம் சுயமாகவே எரிகிறோம், சுயமாகவே ஒளிர்கிறோம், சுயமாகவே அர்ப்பணிக்கின்றோம். ஆனால் எப்போது வெற்றி என்ற பிரகாசம் பிறக்கும் வேளையிலே, அப்போது நாம் அதை விருப்பு வெறுப்பற்ற உணர்வோடு மொத்த உலகினுக்கும் பரவச் செய்கின்றோம், மொத்த உலகினுக்கும் அதை அர்ப்பணித்து விடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் சுயநல உணர்விலிருந்து வெளிப்பட்டு பிறர் நலனுக்கான பயணத்தை புரியும் போது, அப்போது அதிலே அனைவரையும் உள்ளடக்கும் சங்கல்பமானது தாமாகவே அதில் வந்து குடிகொண்டு விடும். நமது உறுதிப்பாடுகள் மெய்ப்படும் வேளையிலே அப்போது நாம் கூறுவோம், இதம் நமமா. அதாவது, இந்த வெற்றி எனக்கு உண்டானது கிடையாது, இது மனித சமுதாயத்தின் நலன்களுக்கே உண்டானது. தீபத்திலிருந்து தீபாவளி வரை இதுவே பாரதத்தின் தத்துவம், இதுவே பாரதத்தின் எண்ணப்பாடாகும், இதுவே பாரதத்தின் நீடித்த கலாச்சாரமாகும். நாம் அனைவரும் நன்கறிவோம், மத்திய காலம் முதல் நவீன காலம் வரை பாரதம் எத்தனை இருள் நிறைந்த ஆண்டுகளை எதிர்கொண்டது என்பதை. எம்மாதிரியான சூறாவளிகளால் பெரிய பெரிய நாகரிகங்கள் எல்லாம் அஸ்தமனமாகி போனதோ, அப்போதும் கூட நமது தீபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன, பிரகாசத்தை அளித்து வந்தன. பிறகு அந்த சூறாவளிகளை அமைதிப்படுத்தி மீண்டும் ஓங்கி ஒளிரத் தொடங்கியது. ஏனென்றால் நாம் தீபமேற்றுவதை கைவிட்டு விடவில்லை, நாம் அனைவரும் நம்பிக்கையை வளர்ப்பதை கைவிட்டு விடவில்லை. பல காலம் முன்பல்ல,
இப்போது கொரோனா பெருந்தொற்றின் இடர்களுக்கு இடையேயும் கூட இதே உணர்வுடனே ஒவ்வொரு பாரதவாசியும் ஆளுக்கு ஒரு தீபத்தை தாங்கிக் கொண்டு நின்றார்கள். ஆனால் இன்று கொரோனாவுக்கு எதிரான போரிலே பாரதம் எத்தனை வலுவோடு எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலகம் இன்று கவனித்து வருகிறது. இது பிரமாணமாகும். இருள் சூழ்ந்த ஒவ்வொரு யுகத்திலும் இவ்வாறு செயல்பட்டு பாரத தேசம் முன்னேற்ற பாதையிலே பீடுநடை போட்டு தன்னுடைய வல்லமையின் வீச்சினை தற்போதும் கூட வழங்கி வருகின்றது, வருங்காலத்திலும் கூட ஒளி வழங்கும். எப்போது பிரகாசம் நம்முடைய செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகின்றதோ அப்போது இருளினுடைய முடிவு தாமாகவே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகிறது. எப்போது தீபங்கள் நம்முடைய செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகின்றதோ அப்போது புதிய உதயத்தின் புதிய தொடக்கத்தின் தன்னம்பிக்கை தாமாகவே மேலெழும்பி பாதை துலக்குகிறது. இந்த நம்பிக்கையின் துணையோடு உங்கள் அனைவருக்கும் தீபோத்சவத்திற்கு ஒருமுறை மீண்டும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னோடு இணைந்து முழுமையான பக்தி உணர்வோடு கூறுங்கள், சியாவர ராமச்சந்திர கி, சியாவர ராமச்சந்திர கி, சியாவர ராமச்சந்திர கி, சியா ராம் சியா ராம்.